ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரெசிப்ரோக்கல். ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கல் வந்து எல்லாருக்குமே தெரியும், பட் தெரியாதவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன், அண்டு தெரிஞ்சவங்களுக்கும் எதனால் அந்த ரெசிப்ரோக்கல் நம்ம பண்ணுறோன்ட்டு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தெரியாதவங்க அப்படியே லேர்ன் பண்ணிக்கங்க, தெரிஞ்சவங்க ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? ரெசிப்ரோக்கல்னால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் கான்செப்ட் தான். இதுதான் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர், இதுதான் நியூமினேட்டர், அதுக்கப்புறம் இது கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஓகேவா? ரெசிப்ரோக்கல் கான்செப்ட் என்னென்னா, இந்த டினாமினேட்டர் மேலே வந்துடணும், நியூமரேட்டர் கீழே வந்துடும். ஸோ எப்படி எழுதுவோன்னா, ஸோ 6/1, இதுதான் ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, இப்போ வந்து ரெண்டு ஃப்ராக்சரை வந்து நம்ம மல்டிப்பிள் பண்ணுவோம், டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது இந்த மல்டிப்பிள் பார்த்திங்கன்னு வச்சிங்களா, 1/6 இருக்குது. இதை நம்ம மல்டிப்பிள் பண்ணும்போது என்ன ஆகும், டிவைட் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, இது வந்து 6 இந்த சைடு போயிடும், தென் இந்த 1 வந்து கீழே வந்துடும். ஸோ க்ராஸ் மல்டிப்பிள். ஓகேவா? அப்போ என்ன வரும், 6 6 6 = 1, இதுதான் இவ்வளோ தான், இதுதான் ரெசிப்ரோக்கல். ஓகேவா? சேம் டிவைடட் பண்ணும்போது, ஸோ இந்த கான்செப்டில் ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது இதை எப்படி பண்ணுவோம். இன்னொன்று மெயின் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதில் புரிஞ்சுது என்னென்னா, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது வந்து ரெசிப்ரோக்கரில் வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து அந்த ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டுத்தையும் இது பண்ணிடுவாங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. பண்ணும்போது இந்த வேல்யூ மட்டும்தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும், செகண்ட் வேல்யூ மட்டும்தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இதை நல்லா மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? இப்போ 3/4, ஓகேவா, 7/2, இந்த நம்பரை மட்டும்தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 32. ஓகேவா? 28. ஓகே, இதுதான். அதே மாதிரி இது சேம் அதே தான், செகண்ட் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும். 15/16, ஸோ 22/19, இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3/30/1/4. ஓகேவா? இதுதான். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற ஃப்ராக்ஷனை எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூ 3/5 = எவ்வளோ, 15. இந்த மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3/5 = 15, ப்ளஸ் 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ, 17. இந்த வேல்யூ அப்படியே கீழே வச்சுக்கணும், ஸோ 5. ஓகேவா? இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/17, அவ்வளோதான் ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், செகண்ட் வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும். எப்படி, டினாமினேட்டர் மேலேயும் நியூமரேட்டர் கீழேயும். ஓகேவா? செகண்ட் வேல்யூ மட்டும்தான் சேஞ்ச் பண்ணும், ஃபஸ்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ரெசிப்ரோக்கரில் எப்போவுமே செகண்ட் வேல்யூ தான் சேஞ்ச் பண்ணுமே. ஓகே, எப்போ வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம், ஒரு வேல்யூவை வந்து டிவைட் பண்ணுறோம், ஃப்ராக்சரை வந்து டிவைட் பண்ணும்போது இந்த ரெசிப்ரோக்கர் யூஸ் பண்ணணும். தேங்க்யூ.